வணக்கம் மாணவர்களே, இப்போ நாம் பார்க்க போவது துணைப்பாடம். துணைப்பாடத்தில் இயல் இரண்டில் வறுமையிலும் நேர்மை என்ற தலைப்பில் துணைப்பாடத்தை பார்க்க போகிறோம். துணைப்பாடம் வறுமையிலும் நேர்மை. வறுமையிலும் நேர்மை. இந்த தலைப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வறுமையிலும் நேர்மை அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட என்ன சொல்லக்கூடாது, நேர்மையாக தான் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. அதுக்காக காசு பணம் வேணுன்றதுனால பொய் சொல்லக்கூடாது. ரொம்ப நம்மக்கிட்ட பணம் காசு இல்லை, கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட நேர்மையாக தான் நடந்துக்கணும், சரிங்களா? இப்போ நம்ம கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாததால் அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவியது. ஒரு ஊரில் ரொம்ப நாளாக மழை பெய்யாமல் இருந்திருக்கு, அதனால அந்த ஊரில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. மக்கள் பசியால் வாடினர். மழை இல்லைன்னா உங்களுக்கு என்ன, மழை இல்லைன்னா நிலத்துலலாம் விளைச்சல் இருக்காது. அப்போ வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மக்கள் ரொம்ப பசியால் வாடினர். நல்ல உள்ளம் படைத்த பணக்காரர் ஒருவரிடம் அந்த ஊர் மக்கள் சென்று தங்களின் குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு வேண்டினர். அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட சாப்பாடு கொடுக்க சாப்பாடு இல்லாதனால அந்த குழந்தைங்களாம் ரொம்ப பசியால் வாடுறாங்க. அதனால் ஒரு பணக்காரர்கிட்ட போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இலகிய உள்ளம் கொண்ட அவர், இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம், இந்த ஊரில் நம்ம ஊரில் இருக்கிற குழந்தைங்களாம் யாருமே பசியால் வாட வேண்டாம், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன், ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்குமாறு செய்கிறேன், என் வீட்டிற்கு வந்து கொழுக்கட்டையை எடுத்து செல்ல சொல்லுங்கள் என்றார். ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு ஒரு கொழுக்கட்டை கொடுக்குறேன் நான், யாரும் பசியால் வாட வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் பணக்காரர் சொல்கிறாரு. மாளிகைக்கு திரும்பிய அவர் தம் வேலைக்காரர்களை அழைத்தார். வீட்டுக்கு வந்தோடனே அவரோட வேலைக்காரர்கள்லாம் அழைத்தார். இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கையை கணக்கெடுத்துக்கோ, இந்த ஊரில் இருக்கிற குழந்தைங்களோட எண்ணிக்கையை கணக்கெடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்க வேண்டும், நாளையிலிருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையில் வைத்து கொண்டு வீட்டிற்கு வெளியே இருக்க வேண்டும் என்றார். அவங்க வீட்டு வேலைக்காரங்கள்ட்ட சொல்லிட்டார், நாளையிலேருந்து எல்லா குழந்தைங்களுக்கும் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கொடுக்கணும், நீங்கள் எல்லோரும் கொழுக்கட்டையை வச்சுட்டு வீட்டுக்கு வெளியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டார். அதுபோலவே வேலைக்காரர்கள் செய்தனர். அங்கே காத்திருந்த சிறுவர் சிறுமியர் அவர்களை சூழ்ந்து கொண்டனர். அங்கே காத்திட்ருந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணாங்க, அவர்களை அப்படியே சூழ்ந்துக்கிட்டாங்க. வேலைக்காரர்கள் கூடையினை அவர்கள் முன் வைத்தனர். வேலைக்காரர்கள் கூடையினை என்ன பண்ணாங்க, அவர்கள் முன் வைத்தனர். கொழுக்கட்டையை எடுப்பதில் ஒவ்வொருவரும் போட்டி போட்டனர். கொழுக்கட்டையை எடுக்கிறதுல ஒரு ஒரு குழந்தையும் போட்டி போட்டாங்களாம். ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லாரும் எடுத்து சென்றது போக மீதி இருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் சென்றாள் அவள். எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தார் பணக்காரர். எல்லா குழந்தைகளும் அடிச்சு பிடிச்சுன்னு என்ன பண்ணாங்க, அந்த கொழுக்கட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் என்ன பண்ணான், எல்லாரும் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு இருந்து அவங்களாம் எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா இருந்தால் ஒரே ஒரு கொழுக்கட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக போனான். அதை அப்படியே அந்த பணக்காரர் பார்த்துட்ருக்காரு. ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது. ஐந்தாவது நாள் ஒரு ஒரு நாளாக கொழுக்கட்டை வந்து பசங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாள் போச்சு, இரண்டாவது நாள் போச்சு, மூணாவது நாள் போச்சு, நான்காவது நாளும் போய் ஐந்தாவது நாள் வந்துச்சு. ஐந்தாவது நாளும் அப்படியே நடந்துதான். எஞ்சியிருந்த சிறிய கொழுக்கட்டையை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அந்த சிறுமி தன் வீட்டிற்கு வந்தாள். அந்த கொழுக்கட்டையை சாப்பிடுவதற்காக இரண்டாக பிரித்தாள். அப்போது அதன் உள்ளிருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது. அந்த கொழுக்கட்டை என்ன பண்ணா, எல்லாரும் எடுத்துகிட்டு போன பின்னாடியே அந்த ஒரு கொழுக்கட்டையை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை இரண்டாக பிரித்தாள். பிரிக்கும் போது அதுலேருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சான். அந்த தங்க காசை தன் தாயிடம் காட்டி, அம்மா இது கொழுக்கட்டைக்குள் இருந்தது, இது என்ன என்று பாருங்கள் என்று கூறினாள்.
உடனே அவன் என்ன சொன்னாலாம், இந்த கொழுக்கட்டைக்குள்ளார இருந்துச்சுமா, இது என்னான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட காட்டுறா. அதற்கு அவர், இது தங்க காசு என்று இளவேணியிடம் கூறிவிட்டு, இது எப்படி கொழுக்கட்டைக்குள் வந்திருக்கும் என்று யோசித்தவாறே இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தார்களோ அவர்களிடமே சென்று கொடுத்துவிடு என்றார். அந்த சிறுமியோட அம்மா என்ன சொல்லிட்டாங்க, இந்த கொழுக்கட்டைக்குள்ளார தங்க காசு இருக்கு, இது இந்த கொழுக்கட்டையை யார் கொடுத்தாங்களோ அவங்களோடதாக தான் இருக்கும், இது நீ போய் அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு வந்துடு அந்த தங்க காசை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு பணக்காரரின் வீட்டிற்கு வந்தால் சிறுமி, ஐயா நான் எடுத்து சென்ற கொழுக்கட்டைக்குள் இந்த தங்க காசு இருந்தது, பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். என்ன சொன்ன அந்த சிறுமி, அந்த கொழுக்கட்டையை வீட்டுக்கு அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த கொழுக்கட்டையில் உள்ளார இந்த தங்க காசு இருந்தது, இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறா. மகளே உன் பெயர் என்ன? உடனே அவர் கேட்குறார், உன்னோட பெயர் என்னன்னு கேட்குறாரு. என கேட்ட பணக்காரர், தன் பெயர் இளவேணில், அவளோட பெயர் என்ன, இளவேணில் என கூறினாள் அந்த சிறுமி. மகளே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசே இந்த தங்க காசு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, உன்னோட பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நல்ல குணத்திற்கு நல்ல பண்புக்கும் நான் அளித்த பரிசு தான் இந்த தங்க காசு, மகிழ்ச்சியுடன் இதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல் என்றார் பணக்காரர். உடனே அவகிட்ட அந்த பணக்காரர் சொன்னாலே, எனக்கு நீ உன்னோட நல்ல பண்புக்கும் என்னது நற்பண்பிற்கும் பொறுமையாக இருந்து எல்லாரையும் எடுத்துகிட்டு போட்டுன்னு வெயிட் இருந்து காத்திருந்து கடைசியாக கொழுக்கட்டை எடுத்துகிட்டு போனால அதை அவர் பார்த்துட்டே இருந்தார். அவளோட அந்த பொறுமைக்கும் அவளோட நற்பண்பிற்கும் நல்ல குணத்திற்கும் நல்ல பண்பிற்கும் நான் கொடுத்த பரிசு தான்னு சொல்லி அவளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாரு அந்த காசை பணக்காரர். நன்றி ஐயா என கூறிவிட்டு துளி குதித்தபடி ஓடி வந்து அவள் நடந்ததை தன் தாயிடம் சொன்னாள். அதனை கேட்டு அந்த தாயும் மகிழ்ச்சி அடைந்தாள். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு தான் கொழுக்கட்டை கொடுத்தாரு பணக்காரர், அந்த கொழுக்கட்டைக்குள்ள தங்க காசு இருந்ததுன்னு சொல்லி நான் அந்த தங்க காசை எடுத்து வச்சுக்கல, உடனே என்ன சொன்னா நேர்மையாக எடுத்துகிட்டு போய் அவருக்கிட்டே திருப்பி கொடுத்துட்டு வந்தாங்க தங்க காசை. ஏழ்மையாக இருந்தால் கூட பொய் சொல்லக்கூடாது, அது நம்மளோட பொருள் இல்லை, மற்றவங்க பொருள்னா அவங்கக்கிட்டே அதை கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு குணம் இருந்துச்சு அவகிட்ட, நல்ல பண்பு இருந்தது. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவன் நல்லா பொறுமையாக இருக்கா நல்ல பண்பு இருக்குன்னு சொல்லி ஒரு தங்க காசு கொடுத்துருக்காரு. ஓகேவா மாணவர்களே, அதுக்குன்னு சொல்லிட்டு அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கொழுக்கட்டை தானே கொடுத்தாரு, கொழுக்கட்டை உள்ள தங்க காசு இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் வந்து நேர்மையிலும் வறுமையிலும் நேர்மை. வறுமையாக வறுமையெல்லாம் நல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வறுமையில் இருந்தப்போ கூட அந்த சிறுமி என்ன பண்ணா, நேர்மையாக நடந்துக்கிட்டா. ஓகேங்களா, நீங்களும் நடந்துப்பீங்களா நேர்மையா? இதோட இந்த பாடத்தோட நீதி என்னன்னா, நேர்மை நன்மை தரும், பொய் சொல்லக்கூடாது, ஓகேவா, மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக நடந்துக்கணும் அப்படின்றத இந்த பாடத்தோட நீதி கருத்து. அடுத்தது கற்கண்டு. பெயர்ச்சொல் வினைச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். இலக்கணம் பெயர்ச்சொல் வினைச்சொல். பெயர் சொல் பெயர்ச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் வினை சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். எடுத்துக்காட்டு, சாந்தி, வகுப்பறை, சித்திரை, கண், கதிரவன், சந்திரன், இதெல்லாம் வந்து பெயரை குறிக்குது, அதனால அது பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை ஒன்றன் பெயரை பெயரை குறிக்கும் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்
பெயர்ச்சொல். பெயர்ச்சொல்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எனப்படும் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம் நம்ம? எடுத்துக்காட்டு என்னெல்லாம் சொல்லலாம்? சாந்தி, சாந்தி அப்படின்றது ஒருத்தரோட பெயர். வகுப்பறை, வகுப்பறை அப்படின்றது ஒரு ரூமோட பேர். வகுப்பறை, அந்த ரூம் வந்து வகுப்பறையாக கிளாஸாக மாறிடுச்சு, வகுப்பறை. அடுத்தது சித்திரை, சித்திரை அப்படின்றது மாதத்தோட பெயர். சித்திரை தமிழ் மாதத்தோட பெயர். சித்திரை. கண், நம்ம ஐன்புலனில் இருக்கிற ஒரு புலனோட பெயர் கண். கதிரவன், கதிரவன்றது உலகத்தில் உள்ள இந்த பூமி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கதிரவன், சூரியன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. கதிரவன் அப்படின்றது சூரியனோட மற்றொரு பெயர் தான் கதிரவன். கதிரவன் ஒரு நம்ம இதே மாதிரி மனிதர்களுக்கும் கதிரவன் பேர் வச்சுருப்பாங்க. அடுத்தது சந்திரன், கோள்களோட பெயர் அது. ஓகேவா, கதிரவன் சந்திரன் அப்படின்றது சூரியன், சந்திரன்றது நிலா. ஓகேங்களா, இது கோள்களோட பெயர். அடுத்தது வினைச்சொல், ஒரு செயலை செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். அதாவது ஒரு செயல்னா ஒரு வினை, ஒரு செயலை செய், ஒரு செயல்பாடு செய்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து வினை. ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு செயலை செயலை ஒரு செயலை குறிக்கும் சொல் ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு என்னென்ன சொல்லலாம் நம்ம? ஒரு என்ன செயல்னா என்ன, ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். என்னென்ன சொல்லலாம்? ஓடினான், ஒருத்தவன் ஒரு செயலை செய்கிறான், ஓடினான், படித்தான், ஆடினான், பாடினான், விளையாடினான், இதெல்லாம் ஒரு செயல். ஓகேவா, அது ஒரு செயல். விழுந்தது, கீழே இந்த பொருள் விழுந்துருச்சு, விழுந்தது, அது ஒரு செயல். ஓகேவா, விழுந்தது, இதெல்லாம் ஓடினான், ஆடினான், பாடினான், கத்தினான், தூங்கினான், எழுதினான், இதெல்லாமே வினைச்சொல் தான். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். எடுத்துக்காட்டு ஓடினான். விழுந்தது, கீழே விழுந்துச்சு, அது ஒரு செயல். எழுதினான், ஆடினான், ஆடினால், பாடினால், விளையாடினால், தூங்கினால், இதையெல்லாம் எல்லாமே வந்து வினை. ஒரு வினையை செய்கிறதுனால அது வினைச்சொல். கீழுள்ள தொடர்களை கவனியுங்கள். ராமன் பாடம் படித்தான். இத்தொடரில் ராமன் பாடம் பெயர் சொற்கள். ஒரு ஒரு தொடர் இருக்குது. ராமன், ராமன் என்பவன் என்ன பண்ணான்? பாடம் படித்தான். இத்தொடரில் இதில் வந்து பெயர் சொல்லுது ராமன் பாடம் பெயர் சொற்கள்.
பாடம் அப்படின்றது பெயர்ச்சொல், படித்தான் வினைச்சொல். பாடம் அப்படின்றது படிக்கிறது, ஓகேங்களா? அதனால் அது ஒரு பெயர். ராமன் பாடம் பெயர்ச்சொல் கல், படித்தான் அப்படின்றது வினை சொல். அவன் ஒரு செயலை செஞ்சான், என்ன செயலை செஞ்சான்? படித்தான் அப்படின்ற ஒரு செயலை செஞ்சான், அதனால் அது வினைச்சொல். மாடு புல் மேய்ந்தது, மாடு புல் மேய்ந்தது. மாடு தொடரில் வந்து மாடு புல் அப்படின்றது பெயர்ச்சொற்கள். மாடு மாடு பெயர்தா, புல் அப்படின்றது புல் வகையை சேர்ந்தது, அது ஒரு பெயர்தான், அதனால் அது பெயர்ச்சொற்கள். மேய்ந்தது அப்படின்றது ஒரு செயல், அதனால் அது வினைச்சொல். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். ஓகேங்களா? அடுத்தது மதிப்பீடு. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். கீழ்காணும் சொற்களை பெயர்ச்சொற்கள் வினைச்சொற்கள் என வகைப்படுத்துக. பாடினால் வருணன், எழுதினான் வரைந்தால் இசைவாணி, உண்டான் கண்ணன், சம்சுதீன், ஜெனிஃபர், கட்டினார் ஓடியது முயல். இதெல்லாம் வந்து நீங்கள் பெயர்ச்சொல் எது வினைச்சொல் எதுன்னு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் எழுதணும். பேஜ் நம்பர் 37. புக்கு இருக்கிறவங்க புக்கில் எழுதிக்கோங்க, புக்கு இல்லாதவங்க நோட் எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க. ஒன்று, வருணன். வருணன் அப்படின்றது ஒரு பெயர், அதனால் இது பெயர்ச்சொல் வருணன். உண்டான், உண்டான் அப்படின்றது ஒரு வினை, ஒரு வினை சேர்றதுனால அது வினைச்சொல் உண்டான். இசைவாணி அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல், இசைவாணி வாணி, இசைவாணி இசைவாணி. பாடினால் பாடி நா இல் பாடினால், இசைவாணி பாடினால். மூன்று, கண்ணன் கா இன் நா இன், கண்ணன் எழுதினான் ஏ ரு தி நா இன், எழுதினான் கண்ணன் எழுதினான். நான்காவது, சம்சுதீன் கட்டினார், சம்சுதீன். சம்சுதீன் கட்டினார், கா இட்டி நா இர் கட்டினார். ஜெனிஃபர் வரைந்தால் ஐந்து, ஜே நீ பா, ஜெனிஃபர், ஜெனிஃபர் வரைந்தால் வா ரை என் தா இல் வரைந்தால், ஜெனிஃபர் வரைந்தாள்.